ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரெட் குலோப் ஜாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னா ஒரு நாலு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மில்க்கை வந்து ஒரு ஹாஃப் கப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நெய் தேவை. நெய்யெல்லாம் கொஞ்சம் நான் கொஞ்சம் தான் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் வாட்டர் வந்து பாகு காய்ச்சறதுக்கு ஒரு கப் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் சர்க்கரை, இது வந்து எதுக்குன்னா ஜீரா பாகு காய்ச்சறதுக்கு. மில்க் பவுடர் வந்து ஒரு கால் கப் எடுத்து வச்சுக்கோங்க, மில்க் பவுடர். ஓகேங்களா? பிரெட் குலோப் ஜாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யணும் பார்க்கலாம். இந்த பிரெட்டை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிக்கோங்க. நம்ம பிரெட் ஸ்லைஸை வந்து மிக்சியில் போட்டு இது மாதிரி நல்லா கிரம்ஸாக தூளாக அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வச்சுருக்க மில்க் பவுடரை அதோட சேர்க்க போகிறோம். ரெண்டையும் கலந்துருங்க. இன்னும் கொஞ்சமாக நான் பால் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சிட்டு போகிறேன். கொஞ்சம் பால் சேர்த்தேன், அதோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பக்கத்தில் பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பால் சேர்த்துடக்கூடாது, அப்புறம் கெட்டியாக இருக்காது, நமக்கு வந்து பால் வராது, ஜாமும் வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம சப்பாத்தி மாவு பக்கத்தில் பிசைஞ்சுக்கணும். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அழகாக சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 20 minutes அப்படியே வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பாகு காய்ச்சணும். பாகு காய்ச்சல ப்ராசஸை பார்க்கலாம். பாகுக்கு ஒரு வெசல் அடுப்பு வச்சுருக்கேன். ஜீனி போதும். நான் கொஞ்சமாக தான் மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு கப் வாட்டர் போதும். சரிங்களா? தண்ணி சூடானதோட நம்ம வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துடலாம். நல்லா திண்டுருங்க. அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி பாகு வந்து ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம இது இந்த பக்கம் பாகு காய்ச்சட்டும். குங்குமப்பூவும் ஏலக்காயும் கட்டி இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ ஏலக்காயும் போடலை, குங்குமமும் போடலை, சும்மா ஜாமுனை வறுத்து டேரெக்டாக தான் போட போனேன் இதில். ஓகே, இப்போ நம்ம வந்து அங்கே பால் ரெடி பண்ணிடலாம். கையில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், எந்த வித சித இதுவும் இல்லாமல் அழகாக நம்ம பால் ரவுண்டாக ரவுண்ட் ஷேப்பில் ஷேஃபாக அழகாக ஊட்டிக்கோங்க. விவர்ஸ் இந்த மாதிரி பால் பிடிச்சி வச்சுக்கோங்க. பிசிறு தட்டாமல் உடையாத அளவுக்கு நல்லா ஷேப்பாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இந்த பக்கம் வந்து பாகு காய்ச்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து டீப்பாக ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு வெசல் வச்சு வெசல் வந்து ஹீட் ஆனதோட ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சேர்த்துடலாம். ஆயிலுக்கு ஹீட் ஆகட்டும்ங்க. ஓகே, ஆயில் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வச்சிருக்க வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். கருக விடாமல் அழகாக ப்ரௌன் கலரில் எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்க வியூவர்ஸ், இங்கே பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் இது மாதிரி வந்ததும் நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துடுவோம். நல்லா ஆயிலெலாம் எடுத்துகிட்டு இது மாதிரி எடுத்துடுங்க. நமக்கு அதே சமயம் பாகும் காய்ச்சிருச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாகு வந்து நீங்கள் தொட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா கம்பி பதத்தில் இருக்குங்க. இப்படி நீங்கள் தொட்டு பார்த்தா அப்படியே கம்பி பதத்தில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பாகு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாகு நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அதோட இப்போ வறுத்த குலோப் ஜாமுன் நீங்கள் போட்டுற வேண்டியதுதான். நான் வச்சுருந்தேன். எல்லாத்துக்கும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த பாகுல போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டா ரொம்ப ருசியாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ரெட் குலோப் ஜாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான மெத்தட் தான். வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான பிரெட் குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி மெத்தட்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.